வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்க பாத்துட்டு இருக்கிறது வீடு. ஆமாங்க, பறவையினுடைய கூடு. இடியா புயலா வெயிலா மழையா உன்னை ஒன்றும் செய்யாதீங்கே. ஆமாங்க, பேர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் என்ஜினியர்ஸ். எவ்வளவு ஸ்ட்ராங்கா என்னுடைய கூடு கட்டியிருக்கு பாருங்க. இந்த அழகான குருவி கூடு எங்க கார்டன்ல இருக்கிற பப்பாளி மரத்து மேல படர்ந்திருக்கிற அந்த குன்றின்மணி செடியில் தாங்க இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது குன்றின்மணி செடி, பப்பாளி மரத்து மேல அப்படி படர்ந்திருக்கு. எவ்வளோ நுணுக்கமாக கட்டியிருக்கு பாருங்க அந்த கூட்டை குருவி. நான் கார்டனுக்கு தண்ணி விடுறப்பதாங்க கவனித்தேன், அந்த கூட்டுக்குள்ள ஒரு குட்டியாக அழகான ஆரஞ்சு கலரில் ஒரு எக் இருந்துச்சு. பார்க்குறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அடுத்த நாள் நான் வந்து திரும்ப பார்த்தேன், பார்க்குறப்ப பாருங்க அந்த கூட்டுக்குள்ள 2x இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே நான் வந்து திரும்ப பார்த்தப்ப பாருங்க நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா 3x, அது அந்த எக்ஸ் வெயில் பட்டோன்னே பார்க்கறக்கு குலாப் ஜாமுன் மாதிரியே இருந்துச்சு. இந்த குலாப் ஜாமுன் ஜஸ்ட் பார்க்கறக்கு மட்டும்தாங்க, இது சாப்பிட்றதுக்கு இல்லை. இந்த பேர்ட் பாருங்க எவ்வளோ பிளான் பண்ணி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த குன்றின்மணி செடிக்குள்ளேயே அப்படியே அதனுடைய வீட்டை கட்டியிருக்கு. இப்போ இந்த வீடை கட்டின என்ஜினியர் வந்துட்டாரு. ஆமாங்க, இந்த முட்டை வச்சு அந்த பேர்ட் வந்துருச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா அதனுடைய வீட்டுக்குள்ள போகும் பாருங்க. வாவ், 4x! அடுத்த நாள் அந்த கூட்டை பார்த்தப்போ அதில் 4 முட்டைகள் இருந்துச்சு. பேர்ட் வந்துருச்சு. இதனுடைய நேம் எனக்கு கரெக்டாக தெரியல, உங்கள் யாருக்காவது என்னுடைய நேம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ணி அதில் கூட்டில் உட்காந்துருச்சு. பேர்ட்ஸ் ஆர் த இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுச்சூழல் வாழ உகந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி பறவைகளை வந்து நமக்கு இன்டைரக்டாக சொல்லுது. நம்மளுடைய வீட்டுக்கு பறவைகள் வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து நல்ல நீர், உணவு, சுற்றுச்சூழல் எங்கே நல்லாயிருக்கோ அங்கே தாங்க பறவைகள் வாழும். அந்த மாதிரி பகுதியில் நம்ம வசிக்கும் போது நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பறவைகளை நம்ம வந்து வாட்ச் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப 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 ரிலாக்ஸ் ஆகும். கண்டிப்பாக பறவைகளை வந்துங்க நம்ம ஹண்ட் பண்ணக்கூடாது, பட் வி கேன் ஹண்ட் வித் அவர் கேமராஸ். இந்த பேர்டை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அதனுடைய கூட்டிலிருந்து தலையை வெளியே நீட்டி பார்த்துட்ருக்கு. ஃபைவ் டேஸ் நான் எந்த வித டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைங்க. 5 நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப ஆசையாக வந்து பார்த்தேன், எக்ஸ் எல்லாம் ஹேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த குருவி கூட்டுக்குள்ள பார்த்தேன். பட் அந்த குருவி கூட்டுக்குள்ள ஒரு எக்கு கூட இல்லை. 4x இருந்துச்சு, பட் இப்போ பாருங்க ஒரு எக்கு கூட இல்லை. எனக்கே ரொம்ப சோகமாயிருச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்த கீழே ஏதாவது எக்ஸ் இருக்கான்னு, கீழே எங்கேயுமே இல்லை. பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குருவி கூட்டு பக்கத்தில் எங்கேயுமே வரவே இல்லை. கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காது பேர்ட்ஸ் எல்லாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தேன் எக்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டு இருந்தப்போ பாருங்கள் அங்கே ஒரு கார்டன் லிசார்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக இது தாங்க அந்த முட்டைகளெல்லாம் சாப்பிட்ருக்கு. அந்த பேர்ட்ஸினுடைய வில்லன் இது தான். இதுக்கப்புறம் 2 டேஸ் வந்து நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். பட் அந்த பேர்ட்ஸை பாருங்கள் வீட்டுக்கு மேலே உட்காந்துட்ருக்கு. எவ்வளோதான் சோகம் இருந்தாலும் உண்மையிலேயே பேர்ட்ஸுக்கு வந்துங்க சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் தேவைப்படாது. ஏன்னா அது எல்லாமே இயற்கையோடு இணைந்த வாழ்வு வாழ்ந்துட்டுருக்கு. எப்படி வந்து பேர்ட்ஸு கூடு கட்டுறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லையோ அதே மாதிரி ஒரு சோகம் வரும்போது கூட அது எப்படி தைரியமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த மன உறுதி வந்து இயற்கையிலேயே அதுக்கு இருக்குங்க. ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் சக்ஸஸ்.
அப்படிங்கிறது இந்த பேர்ட்ஸ் வந்து உணர்த்துது. விக்ரமன் படத்தில் வர அந்த சோகமான ஒரு எண்டிங் மாதிரி இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு சோகமான எண்டிங் இருந்தாலுமே, வெற்றியை விரும்பும் நமக்கு தோல்வியை தாங்கும் மனம் இல்லை, தோல்வியை தாங்கும் மனம் இருந்தால் அதுவும் ஒரு வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு நல்ல லெசனை வந்து இந்த பேர்ட்ஸ் மூலமாக நம்ம கற்றுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.